ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு மிகவும் குறைவான பொருட்கள் போதும். இது நம்ம ரம்சான் ட்ரிங்க் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 5 பிரெட் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ரௌனாக இருக்கிறது நமக்கு வேண்டாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 3-4 பீட் விட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். இந்த மாதிரி பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் இருக்கும் மில்க் பவுடர். ஒரு 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இது கூடவே ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இது திக்னஸ் ஆக தொடங்கிடுச்சு. இனி நம்ம வேறொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரமைஸ் பண்ணிவிட்டு அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு நல்லா கலரி கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட், எது வேணுமானாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சூடாகவே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் டீக்கு பதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.